தூபம் காட்டும் வேளை பாகம் ரெண்டு. தூபம் காட்டும் வேளை பாகம் ரெண்டு. லூக்கா 1:10. தூபம் காட்டுகிற வேளையிலே, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் காட்டுகிற வேளை ஒரு ஜெப வேளை. பிரியமானவர்களே, மல்கியா 1:11. எளிதாக நினைவு வைத்து கொள்ளுங்கள். 1:1:1 மல்கியா. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் உலகம் முழுவதும் என் நாமம் ஜனங்களுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். இந்த யெகோவாவுடைய நாமம் ஜனங்களுக்குள்ளே, எல்லா ஜனங்களுக்குள்ளும், இஸ்ரவேலருக்குள்ளே என்று மாத்திரமல்ல யாவருக்குள்ளும் அது மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். எல்லா இடங்களிலும் அந்த நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டில் சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு. ஏதோ இஸ்ரவேலருக்கு மாத்திரம் என்றல்ல, ஒரு இனத்துக்கு ஒரு தேசத்துக்கு என்றல்ல, பூமியில் எல்லா ஜனங்களுக்கும் இப்படி ஒரு கிறிஸ்தவ மதம் என்று உண்டாகும். இது இந்தியாவுக்குள்ள ஒரு மதம், இது பாகிஸ்தானில் உள்ள ஒரு மதம் என்று ஒரு தேசத்துக்குரிய மதமாக இல்லாமல் அனைத்து உலகத்துக்குள்ள ஒரு இறை வழியாக ஒரு மதம், ஒரு இறை வழிபாடு தோன்றும். பூமி எங்கே அந்த நாமத்தை தொழுது கொள்வார்கள்? பிரியமானவர்களே, அப்படி ஒரு வெளிப்பாடு மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த நாமத்தை தொழுது கொள்வார்கள் என்பதை, எல்லா இடங்களிலும் அந்த நாமத்துக்கு தூபம் ஏற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு சில ஆராதனைகளில் இந்துக்கள், முகமதியர்கள், கிறிஸ்தவத்தில் சில பிரிவுகள் எல்லாம் எழுத்தின்படி தூபம் காட்டுகிறார்கள். அன்றைக்கு நம்முடைய வேதத்திலிருந்து பல குறிப்புகளை பார்த்தோம். பிரியமானவர்களே, தூபம் என்பது பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை காட்டுகிறது. தூபம் என்பது பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை காட்டுகிறது. நம்ம ஜபிக்கிறது கர்த்தருக்கு தூபமாக இருக்கிறது. அன்றைக்கு இதை குறித்து ஒரு சில குறிப்புகளை முதல் பாகத்திலே பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த ஜபம் என்று சொல்வது முதலாவது ஒரு ஊழியம். ஜபம் என்பது ஒரு ஊழியம், இட்ஸ் எ மினிஸ்ட்ரி. நம்ம ஜபிக்கிறோம், நம்ம ஜபிக்கிறோன்னா என்ன செய்கிறோம், ஒரு ஊழியம் செய்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அது நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிற ஊழியம். நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அவனை ஆசீர்வதியும், ஆண்டவரே அவனை ரட்சியும், நரகாக்கினைக்கு தப்பி காத்துக்கொள்ளும், அவனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்காக நம்ம செய்கிற ஒரு ஊழியம். அவன்கிட்ட போய் பேசுகிறது ஒரு ஊழியம், அவன்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லுகிறது ஒரு ஊழியம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது ஒரு ஊழியம். அவன் ஆண்டவரே ரட்சியம் என்று ஆண்டவரிடத்தில் அவனுக்காக பேசுவது ஒரு ஊழியம். இந்த பரிந்து பேசுகிற ஜபத்தை குறித்து மாத்திரம் கர்த்தருக்கு சித்தமானால் பின்னாலே ஒரு நாள் தனியாக நான் எடுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்டை குறித்து பேசினார். கூட்டத்தினுடைய முடிவில் நான் உங்களுக்காக தமிழ் ஆராதனையில் அதற்காக ஜபிக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஜபிக்கிறத ஏதோ ஜபிக்கிறோம், ஏதோ ஜபிக்கிறோம் என்று சொல்லாமல் ஜபம் என்று சொல்வதை ஒரு ஊழியமாக நீங்கள் நினைக்க வேண்டும். நான் திரும்பி விளங்குவதற்காக சொல்கிறேன். ஒரு நண்பனை பார்த்து அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவனை ரட்சிப்புகளை நடத்துவது ஒரு ஊழியம். இயேசுவை அவனை ரட்சியும் என்று அவனுக்காக இயேசுவிடத்தில் பேசுவது ஒரு ஊழியம். பிள்ளைகளிடத்தில் போய் நீ பிள்ளை தவறு செய்யாத, இப்படி போகாத, அங்கே போகாத, அங்கே போகாதன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு ஊழியம். அந்த பிள்ளை தவறு செய்யக்கூடாது என்று அந்த பிள்ளைக்காக ஜெபிப்பது ஒரு ஊழியம். ஜெபம் என்று சொல்லுவதே அடிப்படையில் ஊழியமாக நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு ப்ரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி. இந்த தூபம் காட்டுகிறது யார் தான் செய்ய முடியும்? ஆசாரியர்கள் தான் செய்ய முடியும். அப்போ நம்ம குடும்பத்துக்கு தகப்பனார் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார், தாயார் ஒரு ஆசாரியராக இருக்கிறார், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நான் பயத்தோடு கூட சொல்லுகிறேன்,
நான் பிரசங்கம் பண்ணவில்லை, எனக்கு அது பாவம் என்று சொல்லப்படலை. நான் வியாதியஸ்தரை குணமாக்குகிற அற்புதம் செய்யவில்லை, அது எனக்கு பாவம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் ஜெபிக்காமல் போனால் அது பாவம் என்று சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அது நீங்கள் செய்கிற பாவம். உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அது நீங்கள் செய்கிற பாவம். அது பிரியமானவர்களே, குறிப்புகளை நினைப்பூட்டி கடந்து போகிறேன். அது ஒரு ஊழியமாக கருத வேண்டும். ரெண்டாவது, ஜபத்திற்கு ஒரு பீடம் தேவை, தூபம் காட்டுவதற்கு ஒரு பீடம் தேவை. பீடம் என்று சொல்வது சாக்ரிஃபைஸ். பீடம் என்று சொன்னால், தமிழில் பீடம் என்று சொல்கிறோம், ஆங்கிலத்தில் ஆல்டர் என்று சொல்கிறோம். அது எபிரேய மொழியில் ஸ்லாட்டர், பலி என்று இருக்கிறது. அது பீடம் என்று சொல்கிற ஒரு பேஸ் அல்ல. ஆல்டர் என்று சொன்னால் சாக்ரிஃபைஸ், பலி. பிரியமானவர்களை, ஜெபம் வந்து ஒரு பீடம் தேவை என்று சொன்னால், ஒரு ஆல்டர் தேவை என்றால், அதனுடைய பொருள் ஜெபத்துக்கு ஒரு தியாகம் தேவை. காலையிலே எழுப்பி ஜெபிக்கணும், நடுராத்திரி ஜெபிக்க பண்ணுவார். எத்தனையோ காரியங்களை நம்ம தியாகம் பண்ணாதான், ஒதுக்கி வச்சாதான் நம்ம ஜெபத்துக்கு நேரம் எடுக்க முடியும். டிவியை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், பேப்பர் வாசிக்கிறத சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா மொபைலில் ஏதாவது சேட் பண்ணுறது, சமூக வலைதளங்களுக்குள்ளே போகிறத நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் செய்தால் தான் ஜெபிக்க முடியும். ஜெபம் என்பதே தியாகத்திலே வருகிறது. மூன்றாவதாக பார்த்தோம், அந்த ஜப, அந்த ஜப பீடம், அந்த தூப பீடம் இருக்க வேண்டிய இடம் பரிசுத்த ஸ்தலத்தில், பிரகாரத்திலே அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில். ஒரு பக்கம் குத்து விளக்கு, இது ஒரு பெரிய பாடு. ஒரு பக்கம் குத்து விளக்கு, ஒரு பக்கம் சமூகத்தை வைக்கிற மேஜை, ரெண்டுக்கும் இடையில். போன வாரம் இதை நான் உங்களுக்கு சொல்லலை, ஆங்கில ஆராதனையில் கூட இதை சுட்டி காட்டலை. அது இருக்கிற இடத்துல ஒரு பக்கம் சமூகத்தை வைக்கிற மேஜை இருக்கும், ஒரு பக்கம் குத்து விளக்கு இருக்கும். அது ரெண்டும் எதை காட்டுது என்று சொன்னால், நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு சொல்கிறேன். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த சமூக தப்பம் வைக்கிற மேஜை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதை காட்டுது. இந்த அப்பந்தான் நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக இருக்குது. இந்த இந்த குத்து வழக்கு எதை காட்டுது என்று சொன்னால், தேவ வெளிப்பாடு, தேவ வெளிப்பாடு. அப்போ நம்ம ஜபிக்கும்போது தூபபீடம் இருக்கிற இடம் தேவ சித்தம், தேவ வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன், ஒரு ரெவலேஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைட், இல்லுமினேஷன் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அங்கே தான் தூப பீடம் இருக்குது. அந்த தூப பீடத்துக்கு நேர் எதிரே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, கிருபாசன், கேருபின், தேவ சமூகம். அப்போது ஜபம் அப்படின்னு சொன்னால், ஜபம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு பக்கத்தில் தேவ சித்தம், ஒரு பக்கத்தில் தேவ வெளிச்சம், முன்னால் தேவ சமூகம். இந்த சூழ்நிலையில், இந்த அட்மாஸ்பியரில் உட்காந்தால் நம்ம ஜெபிக்க முடியும். இந்த அட்மாஸ்பியர் தான் நம்ம ஜெபிப்பதற்கு ஏற்ற இடம் என்று பார்த்தோம். நான்காவது, இதிலிருந்து இந்த ஜபம் என்பது ஒரு சுகந்த வாசனை. ஜபம் என்பது ஒரு சுகந்த வாசனை. பலிபீடமும் தியாகத்தை தான் காட்டுது, சாக்ரிஃபைஸ். அங்கே வருவது அந்த இரத்தத்தினுடைய ஒரு இது நாற்றம். அந்த பலி மிருகத்தை, பச்சை மாமிசத்தை நெருப்பில் வைத்து சுடும்போது வர்ற ஒரு துர்நாற்றம், இதெல்லாம் அங்கே பிரகாரத்தில் இருக்கும். பிரகாரம் காற்றோட்டமாக இருக்கும், வனாந்திரம். அதனால் அந்த நெடி ஒருவேளை ரொம்ப நம்ம கஷ்டம் இல்லாமல் இருக்கும், அதனால் அந்த நெடி இருக்கும். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் தூப பீடத்திலிருந்து வருகிறது சுகந்த வாசம், சுகந்த வாசம். பிரியமல்ல, ஜபம் அப்படின்னு சொல்கிறது கர்த்தருக்கு இன்பமானது, எல்லாருக்கும் இன்பமானது. ஜப வேளை என்பது ஒரு இன்பமான வேளை. ஜப வேளை என்பது இன்பமான வேளை. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பலியானார். அவர் பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் முகம் அந்த கேடு அடைந்தது. அவருடைய தலைமயிரை பிடுங்கினார்கள், கன்னத்தில் அடித்தார்கள், உமிழ்ந்தார்கள், அந்த கேடு அடைந்தார். அது அவருடைய முக ரூபம். அங்கே பலியானார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
கல்வாரியில் அவரை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஆனால் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், மரணத்தின் மேல் ஜெயம் பெற்றவராய், நிலையங்கி தரித்தவராய், ஒரு ப்ரீஸ்டாக அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இது ரொம்ப இன்பமாக இருந்தது. ரெண்டுமே இயேசுக்கத்துடைய ரெண்டு பகுதிகள். ஆனால் இதில் ஒரு அழகை பார்க்கிறோம், இதில் ஒரு அவலத்தை பார்க்கிறோம். பிரியமானவர், அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் என்று சொல்வது ஒரு அழகு, ஒரு சுகந்த வாசனை வீசுவது. மற்ற எல்லாத்துலேயும் பகட்டிருக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்டார் ப்ரீச்சராக இருக்கலாம், இல்லைன்னா நல்ல பாட்டு பாடலாம், இல்லை தீர்க்க தரிசனம் சொல்லலாம், இதெல்லாம் ரொம்ப பகட்டானதாக இருக்கும். ஆனால் ஜபம் என்று சொல்வது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். அதை நுகர்ந்து அவர் மகிழ்வார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக, அதில் அக்கினி போடணும் அப்படின்னு பார்த்தோம். அங்கே அக்கினி இருந்தால் தான் அந்த வாசனை வெளியே வரும், அந்த புகை வெளியே வரும். அக்கினி போட வேண்டும் என்று பார்த்தோம். அந்த அக்கினிக்காக மூன்று காரியங்களை பார்த்தோம். ஒன்று, அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் வர உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த உபத்திரவங்கள் தான் நம்ம எப்படியா ஜபிக்க வைக்கிது, நமக்குள்ள ஜப ஆவியை ஊற்றுது. நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்லுகிறேன், நீங்கள் டெய்லி உங்கள் பிள்ளைக்காக ஜபிப்பீங்க, ஸ்கூலுக்கு போகும்போது ஜபிப்பீங்க, பரீட்சை எழுத போகும்போது ஜபிப்பீங்க, ஆண்டவரே அந்த பிள்ளைய ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஜபிப்பீங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ரொம்ப சிக்காயிடுச்சு, ஏதோ மருந்தெல்லாம் பார்க்குறீங்க, சுகமாக மாட்டேங்குது. இப்போ அந்த பிள்ளைக்காக ஜபிக்கும்போது கூடுதலாக ஜப ஆவி வரும். இந்த ஜப ஆவி வருவதற்கு காரணம் என்ன? அந்த உபத்திரவம், அந்த வியாதி. வியாதி வர வேண்டும் என்று நான் சொல்லலை, ஆனால் வியாதி வருகிறதுனால ஜபம் கூடுது. ஹாஸ்பத்திரியில் மருந்தெல்லாம் கொடுக்குறோம், நம்ம வெளியே நின்று ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நல்லா போராடி ஜபிக்கிறோம். இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, இனி எங்களால் ஒன்றும் முடியாதுங்க, நீங்கள் சாமியை வேண்டிக்கோங்க, உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டார். டாக்டர் கைவிட்டார். இப்போ டாக்டர் கைவிட்ட உடனே இப்போ நம்முடைய ஜபாவி ரொம்ப வந்துடும். ஆண்டவரே, இயேசுவே 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 இயேசு. டெய்லி பிள்ளைக்காக ஜபிக்கிற ஜபம் வேறு, அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்பது ஜபிக்கிற ஜபம் வேறு. அது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை என்று சொன்னால் நம்ம ஜபிக்கிற ஜபம் நிலை வேறு. காரணம் அந்த அக்கினி, அது ஜப தூபத்தை வெளியே கொண்டு வரும். இப்படி தான் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கலாம். வேலையில் ஒரு நெருக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜபிக்கிற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக நம்ம முன்பு அவிசுவாசத்தோடு ஜெபித்தோம் என்றல்ல, நம்ம வாழ்க்கையில் வர்ற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் நம்ம ஜபாவியை கூட்டிடும். அது நமக்குள்ளாக எரிகிற ஒரு அக்கினியை காட்டுகிறது. நமக்குள்ளாக எரிகிற ஒரு அக்கினி நமக்கு ஜபாவியை தருகிறது. ரெண்டாவது, அந்த அக்கினி எதை காட்டுகிறது? பரிசுத்தாவியை காட்டுகிறது. பரிசுத்தாவியான்னு நம்மை நெருக்கி ஏவுகிறார், நம்மை ஜெபிக்க வைக்கிறார். அது பரிசுத்தாவியினால் அந்த அக்கினி பற்றி எரிகிறது. மூன்றாவது, அவர் தியானிக்கும்போது அது வருகிறது. அவருடைய நாமத்தை அப்படியே நமக்குள்ளாக அனல் மூடும். அவர் தியானிக்க 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 ஒரு அக்கினி வரும். அவருடைய செயல்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய வார்த்தைகள், இதை தியானிக்க 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 நமக்குள்ளாக ஒரு ஜப ஆவி வர ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர்ஸ் ப்ரேயரில் எப்படி வசனத்தை வைத்து ஜபிப்பது என்று உங்களுக்கு நான் அடிக்கடியாக ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். உண்மையாக அந்த ஜபம் ரொம்ப இன்பமாக இருக்குது. கடந்த வாரத்தில் 42 சங்கீதத்தை வாசித்து அதில் உள்ள வசனங்களை வைத்து அதை தியானித்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள். 8:30 எங்களால் ஜபத்தை முடிக்க முடியல. வெறும் ஜபம் அந்த பிரசங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. பிரியமானவர்களை, ஜபத்தை முடிக்க முடியல, ஒரு 8:45 நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடித்தேன். அப்போ நமக்குள்ளாக
அவரை தியானிக்கும் போது, அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது, அவருடைய நாமத்தை தியானிக்கும் போது, அவருடைய செயல்களை தியானிக்கும் போது, இந்த தியானத்தை குறித்து நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். இப்போ நான் உங்களை சொல்கிறேங்க, அவருடைய தியானத்தை குறித்து இன்னொரு நாள் பேசுகிறேன் அப்படின்ட்டுருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இப்படி நமக்குள்ளாக அக்கினி, உபத்திரவங்கிற அக்கினி, பரிசுத்தாவிங்கிற அக்கினி, அவரை தியானிக்கிற அக்கினி, இந்த அக்கினி நமக்குள்ளாக மூலம் 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 மூல நன்றாக ஜப ஆவி வர ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, ஆறாவது குறிப்பாக ஜப நேரங்கள் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். நமக்கு ஜப நேரங்கள் வேண்டும் என்று பார்த்தோம். அங்கே ரெண்டு நேரத்தை சொல்லியிருக்குது, காலையில் சாயந்தரம். அப்போ காலையிலையும் சாயந்தரம் மட்டும் ஜபிக்க வேணுமா? அப்படி இல்லை. அந்த ஜப தூபம் நாள் முழுவதும் இருக்கும். மாலையில் போடுகிற காட்டுகிற ஜப தூபம் அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்கும். காலையில் போடுகிற ஜப தூபம் மாலை வரைக்கும் இருக்கும். மாலையில் போடுகிற ஜப தூபம் அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்கும். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து உங்களுக்கு போன வாரம் விவரமாக சொன்னேன், தொட்டு கடந்து போகிறேன். காலையில் நல்லா ஒரு மணி நேரமும் உங்களால் ஏன்ற அளவு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீங்க. நல்ல ஜபாவியினால் சோத்திரம் பண்ணி பாஷைகளை பேசி நல்ல ஆவியில் நிறைந்து ஆவியினாரில் நடத்தப்பட்டு நல்லா ஜெபிச்சிட்டிங்க. அந்த ஜபாவியோடு கூட, அந்த ஜபாவியோடு கூட சாப்பிட போகும்போது ஒரு ஜபம், ஆண்டவரே இந்த நல்ல ஆகாரத்தை ஆசீர்வதியும். சாப்பிட்டு முடித்த ஆண்டு வரை நீ தந்த அந்த நல்ல ஆகாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் வெளியே போகிறக்கு வண்டி எடுக்கிறோம். வண்டி எடுக்கும்போது ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே ஆபத்து விபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்தரலும் ஒரு சின்ன ஜபம். சரி, வண்டி ஓட்டு போகும்போதே ஒரு ஜபம் ஜெபிச்சுட்டே போகிறோம். ஆஃபீஸ் போய் சேர்ந்துட்டோம், ஆண்டவரே பத்திரமா, ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டோம், காலேஜில் போய் சேர்ந்துட்டோம், பணித்தளத்தில் போய் சேர்ந்துட்டோம், ஆண்டவரே பத்திரமாய் கொண்டு வந்து உமக்கு ஸ்தோத்திரம். பஸ்ஸில் போயிருக்கலாம், டாக்ஸியில் போகலாம், எப்படியோ நீங்கள் போய் சேர்ந்தோடனே ஒரு ஜபம். பாடம் ஆரம்பிக்கும் முன்பாக, பணி ஆரம்பிக்கும் முன்பாக ஒரு சின்ன ஜபம். அதில் ஏதோ ஒரு மீட்டிங், நான் மேனேஜர் கூப்பிட்டாரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆண்ட ஜவர்மெண்ட் உள்ள ஆண்டவரே நீர் பேசும், எனக்கு என்ன உத்தரவு சொல்லுவோம், அந்த உத்தரவு தார். ஒரு ஜபம் பண்ணிட்டு, பணியில் ஜபம், ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது ஜபம், மத்தியானம் சாப்பிட உட்காரும்போது ஜபம், சாப்பிட்டு முடித்தோம் ஆண்டு வரே இந்த நல்ல ஆர்த்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஜபம். சாயந்தரம் வண்டி எடுக்கும்போது ஒரு ஜபம். வீட்டில் வந்து சேர்ந்த உடனே ஒரு ஜபம். அப்போ ஒரு 6 மணி 7 மணி வீட்டில் வந்து சேர்ந்த உடனே நல்ல ஆயத்தப்பட்டு உட்கார்ந்து நல்லா ஒரு ஜபம். திரும்ப மாலையில் தூபம் பட்டாச்சு. சிலர் படுக்க போகிற நேரம், சிலர் அந்த அந்தி நேரத்தில் நல்லா ஜபிச்சாச்சு. இப்போ அந்த ஜபாவியோடு கூட ராத்திரி, ராத்திரி டின்னர் சாப்பிடும்போது ஒரு ஜபம், படுக்க போகும்போது ஒரு ஜபம். அப்படியே நம்ம கான்ஷியஸ் மைண்ட், அந்த மேல் மனதிலிருந்து ஆள் மனதுக்குள்ளே போகிறோம், சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகிறோம் தூங்கும்போது, அப்படியே ஜபத்தோடு கூட. அப்போது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் உங்கள் உள் மனம் விழித்திருக்கும், அது ஜபத்தில் உறவாடிக்கொண்டே இருக்கும், பாட்டு பாடிக்கொண்டே இருக்கும். காலையில் முழிக்கும்போது அப்படியே பாடிக்கொண்டே முழிப்பீங்க. சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கும், காலையில் அப்படி முழிக்கும் போதே வாயில் ஒரு பாட்டு இருக்கும், அது உங்களை அறியாமல் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பாடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனதிலேருந்து மேல் மனதுக்கு வரும்போது நீங்கள் பாடுறதா உங்களுக்கு தெரியும், அப்படி பாடிக்கிட்டே முழிப்பீங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது, காலையில் எழும்பு உங்களை அறியாமலே பாடிக்கிட்டு இருந்தது, ஒரு சில கரங்களை பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ராத்திரியெல்லாம் பாடியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா ஒரு வசனம் மனசில், காலில் முழித்ததுலேருந்து எனக்கு இந்த வசனம் வருதுமிங்க, அப்படி இல்லை, அது நைட்டெல்லாம் இருந்திருக்கும் உங்கள் மனசில். உங்கள் சப்கான்ஷியஸில் மைண்டில் இருந்த அந்த வசனம் இப்போ நீங்கள் கான்ஷியஸ் மைண்டில் வரும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் பார்த்து சொல்லுவாண்ணா, நித்திரை பண்ணினாலும் என் ஆத்மா விழித்திருக்கிறது. ஆத்மா விழித்திருக்கிறது என்று சொன்னால் ஆத்மாவில் உள்ள உங்களுடைய ஆள் மனம் விழித்திருக்கிறது, இறைவனோடு உறவாடி கொண்டிருக்குது. அப்புறம் அதே இதோட கூட காலைல எழுந்திரிச்சு ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு போய் பள்ளியில் விளக்கிட்டு காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் காஃபி குடிச்சிட்டு திரும்ப காலையில் தூபம் போடுறீங்க, காலையில் உட்காந்து ஜபிக்கிறீங்க. அந்த ஜபம் பகல் முழுவதும் உங்களை கொண்டு போகும். இப்படி ஜப பழக்கத்தை உண்டாக்கி கொண்டால் அன்றைக்கு நாள் முழுவதும் ஜபிக்கலாம். இந்த 6 குறிப்புகளை முடிச்சுட்டு 7வது ஒரு குறிப்பு அன்றைக்கி சொன்னேன்.
சில காரியங்கள் அந்த தூப பீடத்துக்கு வரக்கூடாது, சில காரியங்கள் அந்த தூப பீடத்துக்கு வரக்கூடாது என்று சொன்னால் வாசியங்கள் யாத்திராகமும் 30:9. அதன்மேல் அந்நிய தூபத்தையாகிலும், அதன்மேல் அந்நிய தூபத்தையாகிலும், தகன பலியையாகிலும், தகன பலியாகிலும், போஜன பலியையாகிலும், போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம், படைக்க வேண்டாம். 4 காரியங்களை சொல்றாரு. இந்த ஜபத்துல, இந்த தூப பீடத்துல நீ அந்நிய தூபத்தை கொண்டு வரக்கூடாது, அப்புறம் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் பான பலியாகிலும் அதில் நீ படைக்கக்கூடாது அப்படிங்கிற பிரியமாலே ஒன்றொன்றாக பார்ப்போம். முதலாவது அந்நிய தூபத்தை கொண்டு வரக்கூடாது. அந்நிய தூபத்தை மாத்திரமல்ல அந்நிய அக்னியை கொண்டு வரக்கூடாது. இது என்ன அந்நிய தூபம், அந்நிய அக்னி அப்படின்னா, இது நம்ம அந்த யாத்திராகமத்தை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் மோசேக்கு இப்படி எப்படி செய்ய, உடன்படிக்கை பற்றி இப்படி செய்யணும், அந்த சமூகத்தை அப்போ வைக்கிற மேஜை எப்படி செய்யணும், தூப பீடம் எப்படி செய்யணும், பலிபீடம் எப்படி செய்யணும், அந்த வேலியெல்லாம் எப்படி இருக்கணும், அந்த அபிஷேக தைலம் எப்படி இருக்கணும், ஆசாரியருடைய உடை எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்கிறார். இப்படி இப்படி பலி செலுத்தணும், இப்படி இப்படி சந்து சந்தா வெட்டணும், தோல் உரிக்கணும், சந்து சந்தா வெட்டணும், பலிபீடத்தில் வைக்கணும், விறகு வைக்கணும், எல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் மோசே செஞ்சிட்டான். இவ எப்படி நெருப்பு ஏற்றணும்னு ஆண்டவர் சொல்லாமல் விட்டார். இது ஆரோனுக்கும் தெரியாது, மோசைக்கும் தெரியாது. இப்போ எப்படி நெருப்பு ஏற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கொடுக்காமல் விட்டார். இப்போ பலியை வச்சாச்சு, நெருப்பு எப்படி ஏற்றணும், இப்போ அடுத்தல என்ன பண்ணணும்னு தெரியலை. எல்லாம் ஆண்டவர் சொன்ன மாதிரி உடன்படிக்கைப்பட்டி செய்தாச்சு, மேஜை செய்தாச்சு, குத்துவிளக்கு செய்தாச்சு, பலிபீடம் செஞ்சாச்சு, பலி செலுத்தியாச்சு, பலியை வச்சாச்சு, என்ன பண்ணணும்னு தெரியலை. இவன் ஆரோனுடைய குமாரர்கள் யாருக்கும் தெரியாது. இவன் ஆரோனுடைய குமாரர்கள் கொஞ்சம் துருதுருன்னு சொல்லிட்டு, அது ஆர்வக்கோளாறு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த உற்சாகத்தினுடைய விளைவு என்று சொல்லலாம். ஏதோ அந்த கேம்ப்லேருந்து, அந்த பாளையத்திலேருந்து, யார் வீட்டில் இருந்தோ கொஞ்சம் நெருப்பு எடுத்துட்டு நேரியாக உள்ளே ஓடுறான், தூப பீடத்தில் போடுற ஒரு உற்சாகம். ஏன்னா இது கடையில் இது வந்துச்சு, மேகம் வந்துடுச்சு, தேவனுடைய சமூக பிரசன்னம் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு எப்படி பலியை எரிக்கன்னு தெரியலை. இவன் உடனே என்ன பண்ணுறான், ஆர்வ கோளாறுல இந்த பிள்ளைங்க ஏதோ அங்கே பாளையத்துலேருந்து கொஞ்சம் நெருப்பு எடுத்துகிட்டு நான் நினைக்கிறேன் எடுத்துகிட்டு உள்ளே ஓடி வர்றாங்க. தேவன் அவங்களை ஒரே அடியாக அடிச்சிட்டார், எல்லாம் செத்து விழுந்துட்டாங்க. பெரிய ஷாக். ஏன்னா தேவனுடைய சமூகத்துலேருந்து ஒரு அக்னி வந்தது. இப்போ அந்த அக்னி பலிபீடத்தில் இறங்குது, அந்த தேவ அக்னி தான் அந்த பலியை எரிக்குது. அந்த அக்னி தான் அவியாமல் எரிந்து கொண்டிருந்தது. அந்த அக்னிலேருந்து கொஞ்சம் அக்னி எடுத்து கொண்டு வந்து தான் தூப பீடத்தில் போடணும். அந்த அக்னியை கொண்டு வந்தால் தூப பீடத்தில் போடணும். இது வானத்திலிருந்து இறங்கி வர அந்த அக்னிக்கு பதிலாக இவங்க ஆர்வக்கோளாறில் சில அக்னி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. இதுதான் அந்நிய அக்னி என்று சொல்லப்பட்டது. அதே போல் அந்நிய தூபம், அந்நிய தூபம் என்று சொன்னால் அவர் ஒரு காம்போசிஷன் கொடுத்த, என்னென்னலாம் சேர்க்கணும், என்னென்ன அளவில் சேர்க்கணும், இப்படி இடிக்கணும், இப்படி அதை செய்யணும்லாம் சொல்லிட்டு அது செய்து அதை வந்து தேவ சமூகத்தில் வைக்கணும், உடன்படி இப்போ சாட்சியின் பட்டிக்கு முன்னால் வைக்கணும்லாம் அவர் ஒரு ரூல் கொடுத்துருக்கார். அதை தான் இந்த தூப பீடத்தில் பயன்படுத்தினுமே ஒழிய, நீ பாளையத்திலேருந்து என்னத்தையோ கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற சாம்பிராணி உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறத கொண்டு வந்து இதில் போட்டுறக்கூடாது, அந்நிய தூபத்தை அதில் போடக்கூடாது. பிரியமானவர்களே, ஜபம் என்று சொல்வது நம்ம என்னமோ ஆண்டவரோடு கூட நம்ம பேசுகிறது என்பது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இணைந்து செய்கிற ஒரு ஊழியம். இந்த காலையில் ஆங்கில ஆராதனையில் அதை ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசினார், ஆண்டவரோடு இணைந்து செய்கிற ஒரு ஊழியம். இது ஆண்டவரிடத்துலேருந்து அந்த அக்னி வர வேண்டும், அந்த டைரக்ஷன் ஆண்டவரிடத்துலேருந்து வர வேண்டும். பலிபீடத்தில் கொண்டு போய் நமக்கு விருப்பமானதெல்லாம் அந்த தூபபீடத்தில் போடக்கூடாது. ஜபம் என்று சொல்வது நமக்கு விருப்பமானதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறதில் நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்யும்படியாக ஆண்டவரை நிர்பந்திப்பது ஜபம் அல்ல. நல்லா கவனித்து கொள்ளுங்க, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஆண்டவரை நிர்பந்திப்பது ஜபம் அல்ல.
நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரை கம்பல் பண்ண முடியாது. நான் உபவாசம் இருந்து இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் உண்ணாவிரத போராட்டம் மாதிரி எனக்கு செய்தால் உண்டு, எங்களுக்கு இந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்குற வரை, கொடுக்காவிட்டால் சாகு வரைக்கும் உண்ணாவிரதம், எங்களுக்கு இந்த திட்டம் செய்யாவிட்டால் சாகு வரைக்கும் உண்ணாவிரதம், ஆண்டவரே எனக்கு நீர் இதை செய்யாவிட்டால் சாகிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. நீங்கள் உபவாசம் இருப்பது உண்ணாவிரத போராட்டம் அல்ல. நேற்று கூட ஒரு தம்பிட்டு அதை குறித்து பேசி கொண்டது. பிரியமானவர்களே, நம்ம ஜபம் என்று சொல்வது நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நிர்பந்திப்பது ஜபம் அல்ல. இன்றைக்கு சிலர்லாம் சில ஆவிகளை ஏவுறாங்க, அசுத்தாவிகள், செத்தாவிகள், அவங்க கும்பிடுகிற தெய்வத்தின் ஆவிகள் எல்லாம் ஏவுறாங்க. எதுக்கு? தங்க விருப்பத்தை அந்த ஆவி நிறைவேற்றணும். செய்வன செய்கிறாங்க, ஒரு யாகங்கள் வளர்க்குறாங்க, அந்த ஆவிகளை கொண்டு தாங்க விரும்புகிறத செய்ய விரும்புகிறாங்க. பிரியமானவர்களே, சிலர் செத்தாவிகளை கொண்டு, சிலர் அசுத்தாவிகளை கொண்டு, சிலர் தங்களுடைய இஷ்ட தெய்வதையின் ஆவிகளை கொண்டு தாங்கள் விரும்புகிறத செய்கிறாங்க. அதை விட மிக மோசமானது, அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியை கொண்டு தாங்கள் விரும்புகிறதை செய்ய நினைக்கிறார். அதுக்கு வித்தியாசமே கிடையாது. பிரியமல்ல, அவன் தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச ஒரு ஏவலாவியை கும்பிட்றான், இல்லைன்னா ஒரு இஷ்ட தேவதையை கும்பிட்றான், தான் விருப்பத்தை அந்த தேவதை நிறைவேற்ற வேண்டும் என்று. இந்த கிறிஸ்தவன் என்ன செய்கிறான்? தான் விரும்புகிறதை பரிசுத்தாவியானவர் நிறைவேற்ற வேண்டும் என்று பரிசுத்தாவியை ஏவுகிறார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஷேக்ஸ்பியர் அவருடைய நாடகத்தில் டெம்பஸ்ட் அப்படின்னு ஒரு நாடகம் உண்டு. அந்த டெம்பஸ்ட்ங்கிற நாடகத்தில் ப்ராஸ்பராவன் தான் மெயின் கேரக்டர். அவனை வந்து ஒரு அவன் பெரிய ராஜா, அவன் ராஜ்யத்தை பிடுங்கி கொண்டு அவனை ஒரு தீவில் கொண்டு விட்டுருவாங்க. அந்த தீவில் இருக்கிற அந்த ப்ராஸ்பரோ ஏரியல்னு ஒரு ஆவியை வைத்து கொண்டு தான் விரும்புகிறதெல்லாம் செய்வான். தன்னுடைய சத்துருக்கு ஒரு கப்பர் சேதத்தை வர வைப்பான். அவன் மகா மிராண்டா, அவனும் அவளோடு கூட அந்த தீவில் இருப்பான். அந்த கப்பல் வந்து இவன் இருக்கிற இடத்துல ஒதுங்கிறதுக்கு அந்த ஆவியை அனுப்புவான். அந்த ஆவியை வைத்து அந்த ஃபெர்டினன்ங்கிறவன் தன் மகளை காதலிக்க வைப்பான். எல்லாமே அவன் அந்த ஆவியை வச்சே செய்வான். ஏரியல்ங்கிற ஆவியை வச்சு இந்த ப்ராஸ்பரங்கிறவன் தான் விரும்புகிறதையெல்லாம் செய்வான். அதே போல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை வைத்து தாங்கள் விரும்புகிறதையெல்லாம் செய்ய நினைக்கிறார். எந்த கப்பல் செய்து வரணுமோ அந்த கப்பல் செய்து வரணும், யார் இவங்க கரையில் ஒதுங்கணுமோ அவங்க இவங்க கரையில் ஒதுங்கணும், இவங்க விரும்புகிறது போல் திருமணங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கணும், இது எல்லாவற்றுக்கும் யார் உதவி செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யணும். இதை சில பிரசங்கிமார் கூட தெரியாமல் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார், எதை கேட்கிறாயோ அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு எது வேணுமோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ, பேப்பரில் எழுதி வச்சா இல்லை கை வச்சு ஜெபம் பண்ணு, நீ எதை கேட்கிறாயோ அதை உனக்கு கர்த்தர் தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்படியே சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த பிரின்சிபலை நம்ம உபயோகிக்கிறோம். பாசிட்டிவாக கன்ஃபர்ஸ் பண்ணு, அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு, விசுவாச அறிக்கை பண்ணு, வாக்குத்த வசனங்களை அறிக்கை பண்ணு, திரும்ப திரும்ப அதை சொல், காலையில் சொல், மதியானம் சொல், அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. பக்கத்து வீட்டு கார், இந்த கார் எனக்கு வேணும், இந்த கார் ஆண்டவரின் தர்றதுக்காக ஸ்தோத்திரம், இந்த காரை தர்றதுக்காக ஸ்தோத்திரம், இந்த காரை தர்றதுக்காக ஸ்தோத்திரம் சொல். நீ ஒன்று பைத்தியக்காரத்தானே, பக்கத்து வீட்டு காரில் கை வச்சு வச்சு ஜெபிக்க அவன் பார்க்காத நேரம்ல. பிரியமானவர்களே, காரும் கிடச்சிருது, பேசாட்சி சொல்கிறேன், இல்லை நீ கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு. இவ்வளோ காரியம் பொருத்தனை பண்ணு, இப்போ பொருத்தனை நேரம், எல்லோரும் இருக்கிறத அந்த காசை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, பொருத்தனை பண்ணுங்க. நீங்கள் பொருத்தனை பண்ணது இன்றைக்கே கிடைக்கும். கருத்தை செய்ய போகிறா, இப்பொழுதே ரிலீஸ் பண்ணுற. இப்படிலாம் பேசணும்னு சொன்னால் யாரோ ஒருத்தருக்கு பேச தெரியும்னா அவங்களோட அதிகமாக எனக்கு பேச தெரியும், கூட்டம் கொட்டிடும். அதுக்கு மேலே இன்னும் அது எனக்கு தெரியாது, கோல்டு வருது அதெல்லாம் வருதுன்னு சொல்ல வைக்கிற மாதிரிலாம் வித்தைகள் நடக்கு. பிரியமானவர்களே, மோசம் போகாதீர்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். ஏன்னு அன்றைக்கி ஒருத்தன் கேட்டாங்க, யாரோ ஒரு தெரு ஜபிக்கும்போது, ஏதோ ஆஃப்ரோ அமெரிக்கன் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் ஜபிக்கும்போது மற்றவங்க பர்ஸ்லெலாம் பணம் வருதான். அவங்க ஜபிக்கும் போது இந்த பார் பார் பாருன்னா பர்ஸில் பணம் வந்துடுறான், இல்லாத பணம் வருதான். பேங்க்கில் வந்து யாரோ நம்ம பேரில் பணம் போட்டுடுறாங்களாம். பிரியமானவர்களே,
அப்படி பணம்லாம் வரக்கூடாது. வந்தால் அது கள்ள நோட்டாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் திருடின நோட்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ஹெவனில் தனியாக நோட்டெல்லாம் அச்சடித்து வரல. உங்கள் பணம் இல்லாமல், இப்போ இவர் பணம் இல்லாமல், இவர் பர்சனல் ஒரு பணம் ஜி ஜூ ஜா அப்படி ஏசு நாமத்தில் அதை ஒன்று சேர்த்துக்கணும், இல்லைன்னா கோயிலாக தெரியாது. இவர் பர்சனல் ஒரு பணம் வந்துச்சுன்னா விளங்கி கொள்ளக்கூடிய விளங்கி கொள்ளுங்க. இந்த பணம் நம்ம அரசாங்கத்தினால் அச்சடிக்கப்பட்ட பணம்னா வேறு யாருடைய பர்சிலேருந்தோ ஒரு பர்சுக்கில் வந்திருக்கணும், அதுவும் திருட்டு பணம் தான். இல்லை பேங்க்லேருந்து ஒரு பர்சுக்கில் வந்திருக்கணும். பரலோகத்துலேருந்து அப்படி ஒரு பணம் நேராக வரவே முடியாது. பணம் அச்சடித்தது எங்கே? ஆர்பிஐயில். அப்போ இவர் பர்சில் வந்த பணம் எங்கேயோ இருந்து யாரோ திருடி கொண்டு வந்து உள்ளே வைக்கணும். அது தேவதூதன் பண்ணியிருக்க மாட்டான், ஒரு அசுத்தாவி குரலி கொண்டு வந்து பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாமல் இவர் பர்சில் எப்படி பணம் வரும்? இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க. அப்படின்னா அது டூப்ளிகேட் பணமாக இருக்கணும். அது என்ன சொல்லுவாங்க? கள்ள நோட்டாக இருக்கணும், கள்ள நோட்டாக இருக்கணும். மற்றபடி தேவனே ஆனாலும் சரி, தேவனே நேரே இறங்கினாலும் நம்ம ஆர்பிஐயில் அடித்த பணத்தை யார்ட்டையும் இருந்தால் அவர் கொண்டு வர முடியும். யார்ட்டையும் இருந்தால் திருடி கொண்டு தான் இவன் பர்சில் வைக்க முடியும். அவர் தனியாக பிரிண்ட் பண்ணி இவன் பர்சில் வைக்க முடியும். எவ்வளவு அறிவியல் நம்ம தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு கேலியாக்கி விட்டார். அப்படி பணம் வரவே முடியாது. இப்படி வந்தால் ஒன்று திருடின நோட்டாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கள்ள நோட்டாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பரலோகத்தில் தனியாக நோட்டு அடிக்கலை. நம்ம ஆர்பிஐயில் அடித்த நோட்டுனால் நம்ம சம்பாதிச்சா தான் நம்ம பர்ஸில் இருக்க முடியும், இல்லை நமக்கு யாரோ கொடுத்தா தான் நம்ம பர்ஸில் இருக்க முடியும். அப்படி இல்லாமல் நம்ம பர்ஸுக்குள்ளே அது வரவே முடியாது. வந்தால் அது கள்ள நோட்டாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் திருடின நோட்டாக இருக்க வேண்டும். பரலோகத்திலேருந்து தனியாக பிரிண்ட் பண்ணிலாம் நோட்டு வராது. வருமானால் அது டூப்ளிகேட் ஆகிடும். பாகிஸ்தானில் நம்ம நோட்டு அடித்த மாதிரி பரலோகத்தில் ஆண்டவர் தனியாக ஆர்பிஐ நோட்டு அடித்து அவர் வர தனியாக அனுப்பிடும். இதெல்லாம் வந்து கேள்வி கூத்துகள். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நடந்தால் கள்ள நோட்டு திருடின நோட்டு, அப்படி இல்லாமல் அது வரவே வர. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தெய்வத்துவம், ஜபம், மிரக்கள் இதெல்லாம் ரொம்ப கேலி ஆகிடுச்சு, ரொம்ப கேலி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இது நேரலையில் உலகம் முழுவதும் போய்கொண்டிருப்பது என்று உணர்ந்து எல்லாருக்கும் இது தெரியட்டும் என்று தான் பதிவு செய்கிறேன். ஜபம் என்று சொல்லுவது, பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவதற்காக ஜபிப்பதல்ல. சில பேர் நம்ம அந்த பைபிள் பிரின்சிபிளை பயன்படுத்தும் போது நடக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். விசுவாசத்தோடு கேட்டால் கிடைக்கும், அது ஒரு பிரின்சிப்பிள். இப்போ அதில் நீங்கள் நல்லா கவனிங்க. நீ விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன், ஒரு பையன் ஜபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படி நீர் குறித்து வைத்திருக்கிற ஒரு பொண்ணு வேணியா, குறித்து வைத்திருக்கிற ஒரு பெண் தான் வேணும் ஆண்டவரே. இவன் ஜபிக்கிறான், ஒரு பையன் பேர் பாலுன்னு வச்சுக்குவோம். பாலு ஜபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு பொண்ணு வேணும், ஆண்டவரே நீர் குறித்து வைத்திருக்கிற பெண் தான் எனக்கு வேணும். நான் பிழை விட்டுறக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா பிழை விட்டுறக்கூடாது, ஆண்டவரே பிசாசு மேற்கொண்டுறக்கூடாது, நீர் குறித்த பெண் எனக்கு வேணும். இன்னும் இவன் ஜபிக்கிறான், இன்னொரு பையன் ஜபிக்கிறான், பிரியமானவர்கள், அவன் ஜபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு பொண்ணு நல்லா செக்கச்சவேர்னு இருக்கணும், என் மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கணும், ஆண்டவரே அப்படி நல்ல ஒல்லிய தொடப்பகுச்சி மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும், ஆண்டவரே அதுவும் ஒரு வசதியான வீடாக இருக்கணும், வர்ற பொண்ணு எனக்கு பைக்கு, எனக்கு என்னது ஃப்ரிட்ஜு, எனக்கு வாஷிங் மிஷின்னு, டைனிங் டேபிள், இதெல்லாம் என்னால் வாங்க வக்கு இல்லை, வழி இல்லை, வர்றவா இதெல்லாம் கொண்டு வர்ற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும், ஆண்டவரே இது அதை வச்சு தான் நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அதனால் எனக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக நீர் அனுப்பித்தார ஆண்டவர். இவன் ஜெபிக்கிறான், ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா மாட்டாரா? ரெண்டு பேர் ஜெபத்தையும் கேட்பாரா? ஒருத்தன் ஜெபத்தை தான் கேட்பாரா? என்ன சொல்றீங்க? ரெண்டு பேர் ஜெபத்தையும் கேட்பார். அவர் கொடுத்த வார்த்தை என்ன? என் நாமத்தினால எதை கேட்கிறாயோ அதை தருவேன், கண்டிப்பாக தருவார். இவன் ஜெபிச்ச ஜெபத்தையும் கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார், அவன் ஜெபித்த ஜெபத்தையும் கேட்டு அவனுக்கு பதில் கொடுப்பார். நல்லா ஜெபிங்க, ஆண்டவரே நான் விரும்புகிற மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு ஜெபிங்க. பிரியமானவர்கள், ரெண்டு ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும். ஒரு பதில் ஜீவனை கொடுக்கும், இன்னொரு பதில் மரணத்தை கொடுக்கும். ஒரே பதில், ஆண்டவர் பதில் தருவார். ஒரு பதிலால் ஜீவன் உண்டாகும், ஆண்டவர் கொடுக்குற இன்னொரு பதிலால் மரணம் உண்டாகும். பிரியமானவர்களே, அந்நிய அக்னியை கொண்டு போன ஆரோனுடைய பிள்ளைகள் அங்கே செத்து விழுந்தார்கள், அங்கே செத்து விழுந்தார்கள்.
அப்போ தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு ஜெபிக்கும்போது தேவ சித்தத்தின்படி இல்லாத காரியத்தை ஜெபிக்கும்போது நாம் சாகவே சாவோம் அப்படி நம்மளை அவர் அடிக்கலைன்னா ஆரோன் நியாய தீர்ப்பு நாளில் எழும்பி கேட்பான், ஆண்டவரே அன்னைக்கு என் பிள்ளைங்க உற்சாகத்தில் ஒரு அன்னி அக்கினி எடுத்துகிட்டு போனாங்க, ஈவு இறக்கம் இல்லாமல் டமால்னு அடித்து கொன்னீற, இந்த பயல்கள் இந்த பாவி பசங்கள்லாம் என்னென்னமோ அவங்க இஷ்டத்தை கேட்குறாங்க, இன்னும் நீர் அடிக்காமல் இருக்கிறீரா அப்படின்னு கண்டிப்பாக ஆர்வன் கேட்பான். அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம வணங்குகிற தேவன் பச்சைபாதம் உள்ளவராயிருவார், ஆரோனுடைய பிள்ளைகளை அடித்தார், இன்றைக்கி நம்ம என்ன ஜபிச்சாலும் அவர் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா தேவன் பச்சைபாதம் உள்ளவராயிருவார். இன்றைக்கு இன்னும் அவர் அடிக்காததற்கு காரணம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியால் அவர் இன்னும் அடிக்கலை. ஆனால் விளைவு என்னாகும், ரெண்டும் தேவன் கேட்டது, இயேசு கேட்டது, தேவன் கேட்டதை கொடுத்துட்டாரு, இவன் தேவ சித்தத்தின்படி எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்டால் அதையும் கொடுத்துட்டாரு, இவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும், இந்த பொண்ணு தான் எனக்கு எல்லா வரதட்சணையை கொண்டு வரணும், எனக்கு இத்தனை 200,000 ரூபா கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் எல்லாம் கேட்டான், அதையும் கொடுத்துட்டாரு. ஒன்றினால் ஜீவன் உண்டாயிருக்கும், இன்னொன்றினாலே மரணம் உண்டாயிருக்கும். உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டதினாலே உனக்கு ஆசீர்வாதம் என்பதல்ல, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதினாலேயே உனக்கு சாபம் வரும். உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதினாலேயே உனக்கு சாபம் வரும். பெரியமான ஜெபத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்குள்ளாக போர் செய்யும் இச்சைகளின்படி நம்ம கேட்கக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கு. நமக்குள்ளாக போர் செய்கிற இச்சைகள், என்னுடைய இச்சைகள், என்னுடைய விருப்பங்கள், நான் சொன்னது போல் அது ஒரு காராக இருக்கலாம். உதாரணமாக வச்சுக்கோங்க, நான் ஒருத்தர் ஜபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஊழியம் செய்கிறது வசதியான ஒரு நல்ல கார் தார், ஆண்டவர் இப்படி பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு நல்ல வாகனத்தை தந்தா, உமக்கு சித்தமானால் எனக்கு ஒரு நல்ல வாகனம் தார் ஆண்டவர், உமக்கு சித்தமானால் தார் ஆண்டவர் என்று ஜபிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஒரு வாகனத்தை கொடுக்குறார். இன்னொருத்தர் ஜெபிக்கிறார், எங்கள் அவன் சொந்தக்காரன், என் பிரதர்லா, என் தங்கச்சி வீட்டுக்காரன், ஆண்டவர் அவன் ஒரு கார் வாங்கிட்டான், எனக்கு ஒரு கார் வேணும், அவன் ஸ்கோடா வாங்கியிருக்கான், எனக்கு ஒரு BMW வேணும் ஆண்டவர், வெக்கமாக இருக்கான்ற, என்னை வெக்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவர், எனக்கு ஒரு கார் வேணும் ஆண்டவர், அவன்லாம் காரில் போகிறான், நான் இன்னும் கார் இல்லாமல் இருக்கேன், எனக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கார் வேணும் ஆண்டவர் அப்படின்னு இவன் ஜெபிக்கிறான். இவன் கார் வேணும்னு கேட்டான், கார் வேணுங்கிற தப்பா சரியில்லை, இவன் எதுக்கு கார் கேட்டான், இன்னும் உடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கார் வேணும், உங்கள் சித்தமானால் எனக்கு அந்த கார் தாரும், அவர் சித்தமானால் கொடுக்க போகிறார், சித்தம் இல்லைன்னா விட்டுற போகிறார். இவன் எதுக்கு கார் கேட்டான், அவங்க கார் வச்சுருக்காங்க, இவங்க கார் வச்சுருக்காங்க, எல்லோரும் கோயிலுக்கு காரில் வர்றாங்க, நான் மாத்திரம் காரில், கோயிலுக்கு பைக்கில் போக வேண்டியிருக்குது, இல்லை ரெண்டு பேர் தனித்தனியாக போயிட்டுருக்குறோம், எல்லாம் ஸ்டைலாக வர்றாங்க, எனக்கு மாத்திரம் கார் இல்லை, என் தங்கச்சி கார் வச்சுருக்கா, எனக்கு கார் வாங்க முடியலை, அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு பொறாமை, அந்த ஒரு இச்சை, அந்த தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்ச, இதில் இவன் கார் கேட்குறான். ஜபத்தை கேட்குற ரெண்டு பேரும் ஜபத்தையும் கேட்டுருவார். பிரியமானலே, இவன் தேவசத்தை நிறைவேற வேண்டும், தேவன் நாம மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக கேட்டான். இவன் தன்னுடைய பந்தாவுக்காக, பேருக்காக, புகழுக்காக, போட்டியினால், பொறாமையினால், பெருமையினால, அதனால் கார் கேட்டான். ரெண்டு பேருக்கும் கார் கிடைக்கும், ஒருவனுக்கு அந்த கார் ஆசீர்வாதமாக இருக்கும், கிடைத்த அந்த காரே இன்னொருவருக்கு சாபமாக இருக்கும். ஒரு ஆவிக்குரிய உண்மையை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், நமக்கு கிடைக்கிற சில நன்மைகள், நமக்கு கிடைக்கிற பதில்கள் நமக்கு சாபமாக முடிவதற்கு காரணம் நம்ம அந்நிய தூபத்தை கொண்டு வந்து போட்டுருவோம். ஜபத்தில் அந்நிய தூபத்தை கொண்டு வந்து போட்டுருவோம். அந்த தூபத்தை ஆண்டவர் போட சொல்லலை. நம்ம ஜபிக்கணும். எதற்காக ஜபிக்கணும்? தேவசத்தை நிறைவேறுவதற்காக ஜபிக்கணும். ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போகிறேன், வாசியுங்கள். கொலோசியர் 4:12. கொலோசேயர் 4:12. எப்பாப்புராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகும். ஆண்டவரே, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறணும்,
தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று ஆண்டவரே அதில் நிலை நிற்க வேண்டும் என்று உங்களுக்காக தன்னுடைய ஜபங்களிலே போராடுகிறான். ஒரு ஜபத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்க. பிள்ளை ஒரு 3 வயசு வளருது, ஒரு பெண் பிள்ளைன்னு வச்சுக்கோ. இது ஒரு சின்ன லெசன் எடுத்துக்கோங்க. எப்படி ஜபிக்கலாம், எப்படி ஜபிக்கக்கூடாது, எப்படி ஜபிக்கலாம், எப்படி ஜபிக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு 3 வயசு பிள்ளை, நம்ம ஜபிக்கிறோம், ஆண்டவரே இந்த பிள்ளைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்காம 5 வயசு 6 வயசு வளருது. இந்த காலத்தில் பிள்ளை கடத்தலை பற்றி பார்க்குறோம். 4 நிமிடத்துக்கு ஒரு பிள்ளையை கடத்துகிறாங்க இந்தியாவில். 4 நிமிடங்களுக்கு ஒரு பிள்ளை கடத்தப்படுது. நம்ம பிள்ளையை கடத்த காத்துக்கணும். நான் பாம்பேயில் போயிருக்கும் போதெல்லாம் சில பிள்ளைகள்லாம், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்கள்லாம் காரை தட்டி தட்டி பிச்சை எடுக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தா பிச்சைக்கார குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் மாதிரி தெரியல, நல்ல வீட்டு பிள்ளைகள் மாதிரி தெரியுது. யாரோ அந்த பிள்ளைகளை கடத்தி கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை இங்கே பிச்சைக்காரங்களாக்கியிருக்கான். இதை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தர், எனக்கு கார் ஓட்டி கொண்டு இருந்த ஒருவர் சொன்னார், அவருடைய தம்பி அந்த மாதிரி கடத்திட்டு போய் குருடன் ஆக்கிட்டாங்க. குருடன் ஆக்கி அவனை பிச்சை எடுக்க வச்சுருக்கிறாங்க. அவங்க தம்பியை கடத்திட்டு போய் இவங்க தேடி தேடி கிடைக்காம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு இடத்துல ஒரு தம்பி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ன பிறகு இவங்க அந்த இடத்துக்கு போய் பயங்கரமான அடியாள்கள்லாம் வச்சு யாரும் இவங்களை தாக்காத படிக்க அந்த பையனை கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவனுக்கு புத்திய சுவாதீனமெல்லாம் போயிடுச்சு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவனால் சொல்ல முடியலை. அந்த ஷாக், அந்த வேதனை நிமித்தமாக அவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்புறம் தான் அவங்க அறிந்து கொண்டாங்க, இப்படி அவனை கடத்திட்டு போய் அவனை கண்ணை குருடாக்கி அவனை பிச்சைக்காரனாக்கி அந்த காசெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் உலகத்தில் கேள்விப்படுறோம். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும். அதே போல் நம்ம பிள்ளைகளுக்காக என்ன ஜெபிக்கலாம். இன்றைக்கு சைல்டு அபியூஸ், சிறு பிள்ளைகளை பாலியல் ரீதியாக துன்பப்படுத்துறது, இதெல்லாம் உலகத்தில் நடக்கு. ஆண்டவரே என் பிள்ளையை காத்துக்கொள்ளும், என் பிள்ளைக்கு எப்படி பழகணும்னு தெரியணும். பிள்ளை வளர வளர ஆண்டவரே என் பிள்ளை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள பிள்ளையாக இருக்கணும். பிரியமல்ல சிறு வயதிலேயே இந்த ஒரு வார்த்தை சொல்லி ஜெயிப்பேன், ஆண்டவரே வளர வளர என் பிள்ளைகள் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக வளரணும். ஆண்டவரே அசுத்தத்தை வெறுக்க தெரியணும். பிள்ளைகள் வளரும்போதே அசுத்தமான காரியங்களை பார்க்குறதில் நாட்டம் இருக்கக்கூடாது. அசுத்தமான படம் பார்க்குறது, அசுத்தமான போர்னோகிராஃபி ஆண்டவர் என் பிள்ளைகளை ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக என் பிள்ளைகள் வளர உதவி செய்யும் வச்சு ஜெபிங்க, டெய்லி ஜெபிங்க. அந்த பிள்ளை வளருது. ஆண்டவர் என் பிள்ளை ஒரு கருப்புள்ள பிள்ளையாக இருக்கணும், என் பிள்ளை பாவத்துக்கு விலகி இருக்கணும், ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஒரு கற்புள்ள மகன் என் பொண்ணுக்கு கிடைக்கணும், ஜெபிங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சுக்குநீர் ஆகணும்லாம் யோசிக்காதீங்க. என் பிள்ளையை உருவாக்க முன்பாக உமக்கு அந்த பிள்ளையை குறித்து 1000 யோசனை இருந்தது. 139 சங்கீதத்தில் வாசிக்கிறேன், ஆண்டவரே என்னை குறித்த உடைய ஆலோசனைகள் ஏராளம், என்ன போனால் கடல் மலையில் பார்க்கலாம் அது அதிகம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளையை குறித்து உம்முடைய பர்பஸ் நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த பிள்ளையை நான் உமக்கென்று வளர்க்குறேன், இந்த பிள்ளைகள் உம்முடைய தீர்மானம் நிறைவேறட்டும். அப்படியே ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த பிள்ளைகளை தேவ சித்தம் நிறைவேறணும். தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் அந்த பிள்ளை தேரணும். தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைக்கு ஒரு பூர்ண நிச்சயம் இருக்கணும். திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், தேவனுடைய சித்தம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். பிரியமானவர்களை நீங்கள் பரிசுத்த அக்னியை போடுறீங்க. வேத வசனத்தின்படி, தேவ சித்தத்தின்படி உள்ள ஜபம், அந்த ஜபம் தேவ சமூகத்தில் தூபமாக ஏறெடுக்கப்படும். எங்கள் அக்கா பொண்ணு இன்ஜினியர் படிச்சிட்டா, என் பொண்ணு கண்டிப்பாக இன்ஜினியர் தான் சேர்ப்பேன், அது குறைஞ்சி நான் சேர்க்க மாட்டேன். அதுக்கு ஒரு உபவாசம். அங்கே தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், அந்நிய தூபத்தை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் போட்டுடணும். ஆண்டவர் அந்த பிள்ளையை குறித்து ஒரு பர்பஸ் வச்சுருக்கார், டாக்டர் ஆகணும்னு பர்பஸ் வச்சுருக்கார்,
இல்லை அந்த பிள்ளை ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு பர்பஸ் வச்சுருக்கார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஒரு பர்பஸ் வச்சுருக்கார், இல்லை ஒரு ஊழியக்காரி ஆகணும்னு பர்பஸ் வச்சுருக்கிறார். நான் என்ன ஜெபிக்கிறேன், ஜெபத்தில் அந்த பிள்ளை வந்து டாக்டர் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு நான் ஜெபிக்கிறேன். அப்போ என்னுடைய என்ன ஆகுது, அந்த ஜெபத்தில் தேவ தீர்மானத்துக்கு மாறான ஒரு தூபத்தை கொண்டு வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அந்நிய தூபத்தை என் வீட்டில் இருக்கிற தூபத்தெல்லாம் கொண்டு போய் நான் தூப பீடத்தில் போடக்கூடாது. அப்போ எனக்கு வந்து எப்படி தேவ சித்தம் தெரியும்? ஒன்று, தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். பவுலாக்கா ஜபிக்கிறார் பாருங்க, அதே கொலோசேயர் 1:9 வாசியுங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன நிரப்பும். இடது பக்கமாவது வலது பக்கமாவது திரும்பும் போது வழி இதுவே, இதில் நடங்கிற சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்கட்டும். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய ஆண்டவரே விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே என்ன நிரப்பும் நிரப்பும் நிரப்புன்னு ஜெபிங்க. உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன நிரப்பும். பிரியமான இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் ஜெபிக்கிறார், சிலுவைக்கு போகும்போது ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கடவுது. நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சிலுவைகள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆண்டவரே இந்த பாடு எனக்கு வேண்டாம், இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம்னு ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது உங்களுடைய சித்தமானால் இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுறேன், கர்த்தர் கிருபை தருவார். இந்த நெருக்கத்தின் வழியாக போகுது, இந்த உபத்திரவத்தை சகிப்பது, இந்த சிலுவை, இது கர்த்தருடைய சித்தமான. ஏன் அந்த சிலுவை வேண்டான்னு சொல்லணும்? சிலுவை வேண்டாம், ஆனால் அந்த சிலுவை வேணுமா வேண்டாமாங்கிறதுல தேவ சித்தத்தை அறியணும். அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இயேசு அந்த எக்ஸ்க்ரூசியேட்டிங் சிச்சுவேஷன்லையும் அந்த வேதனையினுடைய உச்சத்திலையும் சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கிடவுது. அப்போ நம்ம என்ன ஜெபிக்க அவற்றை கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் இருக்கட்டும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை என்னை விட்டு நீங்கட்டும், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது உங்களுடைய சித்தமானால் இதில் பானம் பண்ண எனக்கு கிருபை தாரும், இந்த வேதனை எனக்கு வேண்டாம் என்றல்ல, இந்த வேதனை உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கட்டும், அது நீங்குவது உமக்கு சித்தமில்லை, இந்த சிலுவையில் நான் அறையப்படுவேங்கிறது என்னை குறித்து புஸ்தக சொல்லியில் எழுதியிருக்குமே ஆனால் நான் பிறப்பதற்கு முன்பாகவே 139 சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி என்னை குறித்து அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள். இயேசு கிறிஸ்தன் பூமிக்கு வரும்போது சொல்கிற என்னை குறித்து புஸ்தக சொல்லில் எழுதியிருக்கிறதே. 139 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இது ஒவ்வொன்றும் அவருடைய புத்தகத்தில் அல்லவா எழுதப்பட்டிருக்கு. அந்த எலும்பு உருவேற்படும் நாள் முதற்கொண்டு ஒவ்வொன்றையும் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்க, அவருடைய டைரியில் எழுதியிருக்கிறாரேன்னு சொல்லியிருக்கு. அவள் எந்த அளவுக்கு நம்முடைய ஜபத்தில் தேவ தீர்மானம் நிறைவேறணும், நம்முடைய ஜபத்தில் தேவ நாம மகிமைப்படணும். ஆனால் இதனால் நம்முடைய நாம மகிமைப்படணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குக்காக, வாதத்துக்காக, நம்முடைய இருதயத்தில் உள்ள இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக, பிரியமானவர்களே உலகத்தில் பேரோடு புகழோடு இருக்கணுங்கிற மற்றவர்களோடு உள்ள கம்பேரிசன், மற்றவர்களோடு உள்ள ஒரு ஒப்பிட்டுள்ள ஒரு எண்ணத்தினால் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்கணுமே. பிரியமானவர்களே, நேற்று கூட திமிழில் சொல்லியிருந்தேன், எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நான் என்ன அவர்களோடு கூட ஒப்பிட்டால் நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. இத்தனையோ ஊழியக்காரங்களை நான் பார்க்கிறேன், என்னை கருத்தில் வைத்திருக்கிற நிலை, ஒருவேளை குறிப்பாக சொன்னால் பொருளாதார ரீதியாக அந்த நிலையிலேருந்து ரொம்ப வேறுபட்டிருக்கிறேன். ஆனால் நன்மை குறையப்படலை. என்னை கருத்தை நடத்துகிற வழி திருப்தியாக இருக்கு. ஒருவேளை அவர்களோடு கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு குறைவு இருக்கலாம், ஏக்கங்கள் இருக்கலாம், ஆனால் என்னை தேவன் நடத்துகிறதை மாத்திரம் நான் பார்ப்பேன் என்று சொன்னால், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சபை, நல்ல உறவுகள், எல்லாம் நல்லா கொடுத்துருக்கார், எல்லாம் நல்லா கொடுத்துருக்கார், என்னை தேவன் நடத்துகிறதில் எனக்கு திருப்தி. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் அதில் தான் அடங்கி இருக்கிறது, ஒப்பீட்டிலே வருவதல்ல.
மற்றவர்களோடு கூட தொடர்பு படுத்தி பார்ப்பதனாலே வருவதில்லை. உங்கள் ஜபத்தை இன்றைக்கு மாற்றுங்க. ஜபம் என்பது ரெண்டு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும், மற்றவர்களுக்காக ஜபிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பரலோகத்துக்கு வரணும், தேவ நாம மகிமைப்படணும். அன்னி அக்னி தேவனுக்கு தேவன் ஏற்றுக்கொள்ளாத குறிப்புகளை உங்கள் ஜபத்தில் கொண்டு வந்து போட்டுறாதீங்க. உங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக உள்ள குறிப்புகளை உங்கள் ஜபத்தில் போட்டுறாதீங்க. உங்கள் மனதில் போர் செய்யும் உள்ள இச்சைகளெல்லாம் ஜபத்தில் போட்டுறாதீங்க. அந்த தூபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்கள் ஜப தூபம் என்பது பிரியமலை தேவனுடைய பிரமாணத்தின்படி உள்ள ஒரு ஜப தூபமாக இருக்க வேண்டும். தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக, உங்களிலே தேவன் மகிமைப்படுவதற்காக உங்கள் ஜபத்தை நீங்கள் பிரியமானவர்களே அந்த ஒரு கம்போசிஷன், அந்த ஒரு நிலையில் உங்களுடைய ஜபத்தை கொண்டு வாருங்கள். ஒருவேளை இன்றைக்கு எல்லா குறிப்புகளையும் நான் முடிக்க முடியாவிட்டாலும் இந்த ஏழாவது குறிப்பு, இந்த ஏழாவது குறிப்பில் ஒரே ஒரு சப்டிவிஷன் இன்னும், அங்கே ஏன் போஜன பலி கொண்டு வரக்கூடாது, ஏன் பானபலியை கொண்டு வரக்கூடாது, ஏன் தகன பலியை கொண்டு வரக்கூடாது என்பதை வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்ம எல்லாம் கர்த்தரை கேட்போம், ஆண்டவரே தூப பீடத்தில் அந்நிய அக்னியை கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், இருக்கிற இடங்களில் எளிமை நிற்போம்.